இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் உங்கள நிறைய பேர் பார்த்திருக்க கூடிய படம் தான். நானும் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்துட்டேங்க. பட் நிறைய பேர் இதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. பார்க்க போற படம் பேட் பாக்ஸ், 2018 ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இல்ல, இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கு. இது ஒரு பேரழிவு சம்பந்தமான படம். இந்த படத்துல அந்த பேரழிவு நடக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு நார்மலான வாழ்க்கை எப்படி இருக்கும், பேரழிவு நடந்துகிட்டு இருக்கும் போது அதுல இருந்து இந்த மக்கள் எப்படி அவங்களே காப்பாற்ற ட்ரை பண்றாங்க, அந்த பேரழிவு முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்களோட எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு ட்ரெய்லர் மாதிரி இந்த மூணு ஸ்டேஜையும் காமிக்கிறது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. சரி வாங்க படத்துக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன் இல்ல, நம்ம படத்தோட ஹீரோயின் இவங்க தான். ஒரு அம்மா, அவங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன், ரெண்டு பேருக்கும் பேரே வைக்கலங்க. பொண்ண பொண்ணு தான் கூப்பிடுறாங்க, பையனா பையன் தான் கூப்பிடுறாங்க. நம்மள மாதிரியே எக்காரணத்தை கொண்டு உங்க கண்ணுல கட்டப்படக்கூடிய அந்த கண்ணு வெளியே தெரியாத மாதிரி வெளியே பார்க்க கூடாதுன்னு சொல்லி கண்ணை சேர்த்தாப்புல கட்டி விட்டுருவாங்க. அந்த கட்டை எப்பவுமே அவுக்க கூடாது, ஒருவேளை அந்த கண் கட்டை அவுத்தீங்கன்னா நீங்க ரெண்டு பேரும் அதே இடத்துல செத்து போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. பாசமாவே பேச ஃபுல்லா மிரட்டல் தான். சின்ன குழந்தைங்க ரெண்டு பேருமே ஓகேமா, நாங்க கண்ணை அவுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்றாங்க. சிட்டுக்குருவிகள் இருக்கு, லவ் பேர்ட்ஸ் நினைக்கிறாங்க, சாரி லவ் பேர்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து சின்னதா ஒரு பெட்டிக்குள்ள போட்டு இவங்களும் கண்ணை மூடிட்டு மூணு பேருமே கண்ணு தெரியாமையே நடந்து போறாங்க. கயிறு கட்டிருக்காங்க, வீட்டுல இருந்து வெளியே ஒரு படகு இருக்கும், அந்த படகு வரைக்கும் அப்படியே அந்த கயிறை பிடிச்சிக்கிட்டே போய் படகு அப்படியே திருப்பி விட்டு ரெண்டு குழந்தைகளையும் உட்கார வச்சு இப்ப இவங்க கண்ணு மூடிதாங்க இருக்கு. அப்படியே படக செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த ஆறோட அந்த ஓட்டத்துல இவங்களும் அப்படியே டிராவல் பண்ணி போயிட்டே இருக்காங்க. அப்படியே ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பேரழிவு எல்லாம் நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முந்தின ஒரு படம் காட்சிகளை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். நம்ம படத்தோட ஹீரோயின் எவ்வளவு சந்தோஷமா படம் வரைஞ்சுகிட்டு பெயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. இவங்களை பாக்குறதுக்காக நம்ம ஹீரோயினோட அக்கா வராங்க. நம்ம ஹீரோயின் ஆக்சுவலா பிரெக்னண்டா இருக்காங்க. டிவி நியூஸ்ல என்ன காமிக்கிறாங்கன்னா, ரொமானியா நாட்டுல திடீர்னு அந்த மக்கள் எல்லா பேரும் கொத்து கொத்தா சூசைட் பண்ணி செத்து போறதா நியூஸ் வருது. எங்கயோ தூரத்துல நடக்கிற நியூஸ் நமக்கு எதுக்கு அப்படின்னு ஃப்ரீயா விட்டுறானுங்க. நம்ம ஹீரோயின் தான் பிரெக்னண்டா இருக்கால, சோ தயவு செய்து வா செக்அப்புக்கு போகலாம் அப்படின்னு தங்கச்சியை கூட்டிட்டு அக்கா ஹரி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறா. இங்க ஒரு இந்தியன் டாக்டரை காமிக்கிறாங்க, சூப்பரா பேசுவாங்க. இவங்க டயலாக், இவங்க பேசுற அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், டயலாக்ஸ் எல்லாமே அருமையா இருக்கும். டாக்டரை வச்சுக்கிட்டே இந்த அக்கா தங்கச்சி ரெண்டு பேருமே நைட்டு என்ன சரக்கு அடிக்கலாம்னு பேசிட்டு இருக்காங்க. ஏய் டாக்டரை வச்சுக்கிட்டே இப்படி பேசுறீங்களேடி அப்படின்னு அவங்க சிரிச்சுக்கிட்டே திட்டுறாங்க. நம்ம இந்தியன் டாக்டர் குழந்தையோட செக்ஸ் ஆனா பொண்ணா அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோயின் அதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. சஸ்பென்ஸாவே இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு குழந்தை வளர்க்கறதுல பெருசா விருப்பமே இல்லைங்க. சோ அதனாலேயே அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்தியன் டாக்டர் ஒரு பேப்பர் எடுத்து நீட்டுறாங்க. ஒருவேளை உங்களுக்கு குழந்தை வளர்க்கறதுக்கான விருப்பம் இல்லைன்னா பேசாம நீங்க இந்த குழந்தைய தத்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயின் பாத்ரூம்ல பிரெக்னண்டா இருந்தாலே ஒரு முக்கியமான பிரச்சனை வரும் இல்லையா, வாமிட் எடுப்பாங்க இல்லையா. வாமிட் எடுத்துட்டு அந்த அடாப்டேஷன் பேப்பர் ஒன்று கொடுத்தாங்கல்ல, அதை எடுத்து வச்சுக்கிட்டு வளர்க்குற ஐடியா இல்ல போல குழந்தைய தத்து கொடுக்குற ஐடியால தான் இருக்காங்க அப்படிங்கறத இந்த சீன்ல இருந்து நம்ம நல்லாவே புரிஞ்சுக்கலாம். அப்போ திடீர்னு ஏதோ ஒரு குழப்பம், ஒரு பொண்ணு மாடியில அந்த ஜன்னலை டப்பு டப்பு டப்புன்னு மோதி உடச்சு அப்படியே மேல இருந்து கீழே விழுந்து சூசைட் பண்ணி செத்து போறா. இதை பார்த்ததுமே இங்கேயே ஒரு நாட்டுல நிறைய பேர் சூசைட் பண்ணி செத்து போறாங்க நமக்கு இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அந்த சம்பவம் இங்க நடக்க ஆரம்பிச்சிருது. சோ இனிமே நம்ம பார்க்க போறது அந்த பேரழிவு நடந்துகிட்டு இருக்கும் போது இந்த மக்கள் எப்படி அதுல இருந்து தப்பிக்க போராட போறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அக்கா கரிய சீக்கிரம் வண்டி எடுத்து ஓடு 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 இந்த இடத்துல நம்ம இருக்க கூடாதுன்னு சொல்ல வேகமா வண்டி ஓடிட்டு போறாங்க. அப்படி போயிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோயினோட அக்கா என்னத்தையோ பாத்துறா, பார்த்த செகண்ட்ல அவளோட கண்ணுல இருந்து அப்படியே கண்ணீரா வருதுங்க. தப்பிச்சு உயிரோட வாழணும்னு ஓட்டிட்டு இருந்தவ இப்போ வண்டியை வேகமா ஓட்டி எதுக்கு ஒரு ட்ரக் வரும், அந்த ட்ரக்ல மோதி சாகடிக்க பாக்குறா. அப்படியே வண்டி புரண்டு நாலஞ்சு சுத்து சுத்தி அப்படியே கீழே விழுங்க. உள்ள இருந்து நம்ம ஹீரோயின் எப்படியோ தப்பிச்சிடறா, வெளியே வர்றா, அக்காகாரியும் வெளியே வந்துடுறா. சரி ரெண்டு பேரும் எப்படியோ சேஃப் ஆயிட்டாங்களே அப்படின்னு நினைச்சா மறுபடியும் அக்காகாரி என்ன பண்றானா, அப்படியே முறைச்சு பார்த்துட்டு எந்திரிச்சு நடந்து ஓட ஆரம்பிக்கிறா. ஒரு பெரிய வண்டி வந்துகிட்டு இருக்கும், அந்த வண்டியில வம்புக்குனே குறுக்க விழுந்து சூசைட் பண்ணி செத்து போறா. அந்த அதிர்ச்சி பத்தாதுன்னு சுத்தி முத்தியும் பார்த்தா ஏகப்பட்ட பேரு அப்படியே வெடிபோத்து அது இதுன்னு விதவிதமா சூசைட் பண்ணி சாகுறாங்க. அதெல்லாம் பார்த்து பித்து பிடிச்ச மாதிரி நம்ம ஹீரோயின் அப்படியே பிரம்ம பிடிச்சு அங்க இருந்து ஓடுறா. அப்போ ஒருத்தன் தள்ளி விட்டு அவ கீழே விழுந்து பிரச்சனை பெருசாயிடுன்னு சொல்லி எல்லாரோட வாணிங்கையும் மீறி அவங்களையும் உள்ள அலோவ் பண்றாங்க. ஏற்கனவே இதே மாதிரி இந்த வீட்டுக்குள்ள ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு உள்ள நிறைய பேர் பூந்திருப்பாங்க. ஒரு வயசான கிளவி இருக்கா, இன்னும் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க.
இன்னொரு கண்ணாடி போட்ட கருப்பன் இருப்பான். நியூஸ்ல இதே மாதிரி அமெரிக்காலயும் நிறைய பேர் கொத்து கொத்தா சூசைட் பண்ணி சாகுறாங்கன்னு வருது. எல்லா பேரும் அழுகுறாங்க, என்ன நடக்குதுன்னு புரியல. எல்லா பேருமே வெளிய வானத்தை பார்த்த மாதிரி, வெளிச்சத்தை பார்த்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு இப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி சூசைட் பண்றாங்க. அதனால நம்ம வெளிய போக கூடாது, வெளிய இருக்கிற அந்த வெளிச்சத்தை நம்ம பார்க்கவே கூடாது அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. இப்ப மறுபடியும் நிகழ்காலத்துக்கு வருவோம். பசங்க ரெண்டு பேரையும் அந்த படகுல போட்டுட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே படகுல அந்த ஆத்தோரமா வந்துகிட்டே இருக்காங்க இல்லையா. கிட்டத்தட்ட 6 மணி நேரம் இதே மாதிரி டிராவல் பண்ணியே வந்துகிட்டு இருக்காங்க. குழந்தைங்க ரெண்டையும் தூங்க வச்சுட்டு ஒரு பெரிய சாக்கு மாதிரி இருக்குங்க, அதை போத்திக்கிட்டு உள்ள இருக்காங்க. வெளியே இருக்கிற அந்த வெளிச்சத்தை அவங்க பார்க்க விரும்பல. அப்ப வாக்கி டாக்கில அந்த பக்கம் பேசிட்டு இருக்கா. ஹலோ ஹலோ, நான் பேசுறது கேக்குறா கேக்குறா, வந்துகிட்டு இருக்கோம். எங்க போயிட்டு இருக்கா அப்படின்னா, இதே மாதிரி ஒரு வாக்கி டாக்கில ஒருத்தங்க, ஒரு கம்யூனிட்டி உயிர் பழச்சவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து காட்டுக்கு நடுவுல ஒரு பில்டிங்ல இருக்கிறதாவும், அந்த இடத்துக்கு யாராவது வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான உணவு உடை எல்லாமே கிடைக்கும், நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு வாக்கி டாக்கில சொல்லுவாங்க. அதை கேட்டுதான் நம்ம ஹீரோயின் இப்ப வந்துகிட்டு இருக்கா அப்படிங்கறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்ப மறுபடியும் அந்த பிளாஷ்பேக். இப்போ இவங்க எல்லாம் ஒரு வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்காங்க, இவங்களோட கதவை யாரோ தட்டுற சத்தம் கேக்குது. கதவை திறக்க கூடாதுன்னு அந்த மொட்டை பயங்கரமா அணைத்திக்கிட்டு இருக்கான், எல்லா வேறையும் மிரட்டிக்கிட்டு இருக்கான். ஆனா கதவு தட்டுறது நின்ன பாடு இல்ல, யாரோ ஒரு பிரெக்னன் லேடி குண்டா ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க தான் கதவை தட்டிட்டு இருக்காங்க. திறக்க கூடாது அது இதுன்னு வீடியோ கிளப்பிட்டு இருக்கா. அங்க ஒரு துப்பாக்கி வச்சிருப்பான் அந்த மொட்டை ஸ்டார்டிங்ல. அந்த துப்பாக்கியை எடுத்து நம்ம பிரெக்னண்டான ஹீரோயின் துப்பாக்கி முனையில எல்லாத்தையும் மிரட்டி இப்போ அந்த லேடி உள்ள வருவா. அவள் உள்ள வரும்போது அவளுக்கு அந்த கண்ணை செக் பண்ணி அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் உள்ள வருவோம், உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையேன்னு சொல்லிட்டு அவளை செக் பண்ணி உள்ள அலோவ் பண்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த லேடியும் ஒரு பிரெக்னன்ட் குண்டா இருக்கா, இருக்கிறவங்களுக்கே சாப்பாடு இல்லை, இதுல இது வேறையா அப்படின்னு அந்த மொட்டை சேட்டை பண்றான். இங்கே இந்த வீட்டோட சொந்தக்கார ஒருத்தர் இருக்கான், பாக்குறதுக்கு சைனாக்கார மாதிரி இருக்கான். அவன் என்ன சொல்றானா, வெளியே இருக்கிற அந்த அமானுஷத்தை நம்ம நேருக்கு நேரா பார்த்தாதான் பைத்தியம் பிடிச்சி சூசைட் பண்றோம். ஸோ நேருக்கு நேரா பார்க்காம செக்யூரிட்டி கேமரா வழியா பார்த்தா எப்படி, நல்ல ஐடியால அப்படின்னு சொல்லி செக்யூரிட்டி கேமரா வழியா பார்க்கலாம்னு யோசிக்கிறாங்க. அதெல்லாம் சரி, பட் இதை நம்ம டெஸ்ட் பண்ணணும். ஒருவேளை அப்படி பார்த்து ஏதாவது ஒரு ஆளுக்கு ஆயிடுச்சுன்னா சரி, மித்தவங்க பார்க்க வேண்டாம், இல்ல செக்யூரிட்டி கேமரால பார்த்தா ஒண்ணு இல்ல அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லா பேரும் அந்த கேமராவை பார்த்து இல்ல ஒரு கண்ணாடி மாதிரி ஏதாவது போட்டுட்டு நம்ம வாழலாம் அப்படின்னு டிசைட் பண்றாங்க. இந்த டெஸ்ட்டுக்கு இந்த வீட்டோட சொந்தக்காரன் அவன் அவனே வந்துடுறான், எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நான் டெஸ்ட் பண்றேன் உங்களுக்காக அப்படிங்கிறான். சோ அவனை ஒருவேளை பைத்தியம் பிடிச்சா அவன் சூசைட் பண்ணிக்க கூடாதுங்கிறதுனால அவனோட கை காலை எல்லாத்தையும் ஒரு சேரோட சேர்த்து கட்டி போட்டுட்டு அந்த செக்யூரிட்டி கேமரா முன்னாடி வச்சுட்டு சரி நீங்க பாருங்க சொல்லி இவங்க எல்லாருமே அந்த ரூமை விட்டு வெளியே போயிடுறாங்க. செக்யூரிட்டி கேமரால வெளியே என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டே இருக்கான். அப்படியே கீழே பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் ஜாலியா பேசுறாங்க, பழகுறாங்க, காதலிக்கவே ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப மறுபடியும் மேல பாக்குறாங்க அந்த சைனாக்காரன் செக்யூரிட்டி கேமரா வழியா பாத்துக்கிட்டு இருக்கான் பாத்தீங்களா. அப்படியே அவனோட கண்ணு கொஞ்சம் கொஞ்சமா மாறுறது தெரியுது. திடீர்னு ஏதோ வித்தியாசமான ஒரு சத்தம் கேக்குது, என்னடா அப்படின்னு மேல போய் பார்த்தா கை கால் கட்டப்பட்ட நிலைமையிலுமே அவன் கொஞ்சம் குதிச்சு 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 அந்த சேர கரெக்டா கீழே சாக்கிறான். அங்க ஆல்ரெடி ஒரு டேபிள் இருக்கும், அந்த டேபிள இவனோட தலை கரெக்டா பட்டு கல்லுலயே கொய்யால டேபிள் பண்ணிருக்காங்க, அதுல பட்டு அப்படியே தலை தரிச்சு அப்படியே செத்து போறாப்ல. அந்த செக்யூரிட்டி கேமராவை ஒரு மானிட்டர் வழியா பாத்துட்டு இருப்பாங்க, அதை அப்படியோ கண்ணை மூடிக்கிட்டு காலால உதச்சு உடச்சிடறானுங்க. சோ செக்யூரிட்டி கேமரா கண்ணாடி இப்படி எது வழியா பார்த்தாலுமே அந்தால பாதிக்கப்பட்டு சூசைட் பண்ற ஒரு மென்டாலிட்டி இவங்களுக்கு வந்துருது. இப்படி ஒரு வியாதி, தொத்து வியாதி மாதிரி இந்த கொரோனா மாதிரி பரவிக்கிட்டு இருக்கு அந்த காலகட்டத்துல. இங்க அந்த கருப்பை ஒருத்த வந்து நம்ம ஹீரோயினை காப்பாத்தி வீட்டுக்குள்ள கொண்டு வந்தா பாத்தீங்களா, அவனும் நம்ம ஹீரோயினும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர மாதிரி தெரியுது. இன்னொரு ரூம்ல அந்த ரெண்டு பசங்க இருக்காங்க, எல்லாம் கொஞ்சம் அப்படி இருக்கானுங்க. அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. மறுபடியும் இப்போ நிகழ்காலத்துக்கு வருவோம். ஆத்தோரமா அந்த படகுல இவங்க அப்படியே பிரயாணப்பட்டு போயிட்டு இருக்காங்க இல்லையா. அப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு எவனோ ஒருத்தன் பேசுற சத்தம் கேக்குது, என்னையும் கூட்டிட்டு போங்க என்னையும் கூட்டிட்டு போங்க அப்படின்னு ஒரு சத்தம் வருது. அதுக்கப்புறம் இங்க ஒண்ணு இல்ல, எனக்கு எந்த ஆபத்தும் கிடையாதுங்க, நீங்க தாராளமா உங்க கண்ணை கட்டிருக்கீங்கல்ல அதை எடுக்கலாம் திறக்கலாம் அப்படின்னு சொல்றான். எங்க சத்தம் வருதோ அந்த வர சத்தத்தை நோக்கி கண்ணை மூடிக்கிட்டே துப்பாக்கியால சுடுறா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேசிக்கிட்டே பக்கத்துல வந்துடுறான். நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து அந்த துப்பாக்கியை பிடுங்கி நம்ம ஹீரோயினை அடிச்சு கொல்ல பாக்குறான். அவளோட கண்ணை ஒரு துணியால கட்டிருக்காங்க பாத்தீங்களா, அந்த துணியை அவுக்க பாக்குறான். எப்படியோ போராடி அவனை எத்து எத்துனி எத்தி அவகிட்ட அருவா மாதிரி ஒரு கத்தி இருக்கு, அந்த கத்தி எடுத்து ஒரே வெட்டு ஆத்திரையா அவனை பொணமா வீசி எரிஞ்சிட்டு நம்ம ஹீரோயின் எப்படியோ அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். இது எல்லாமே அந்த கண்ணு மூடி இருக்கும் போதே பண்றானா பாத்துக்கோங்களேன். இப்போ மறுபடியும் பிளாஷ்பேக், வீட்டுல இருக்கிற அந்த சாப்பாடு எல்லாம் காலி, அடுத்த வேலை சாப்பிடறதுக்கு சாப்பாடு இல்ல, என்னடா பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது இங்க கண்ணாடி போட்ட ஒரு கருப்பா இருப்பான். அவன் என்ன சொல்றான், பக்கத்துல ஒரு சூப்பர் மார்க்கெட் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தானா, சோ அங்க போனோம்னா நமக்கு சாப்பாடு கிடைக்கும் அப்படின்றாங்க. சரி, வெளியே வெளிச்சத்தை பார்க்காம எப்படி அங்க போக முடியும் அப்படின்னு ஒரு பிளான் யோசிக்கிறானுங்க. இங்க ஒரு கார் இருக்கும் கார் பார்க்கிங் ஏரியால, அந்த கார்லயே சுத்தி ஒரு கருப்பு கலர் பெயிண்ட் அடிச்சு பேப்பர் எல்லாம் ஒட்டி வெளிச்சமே தெரியாம உள்ள இருட்டுக்குள்ளேயே வச்சு ஜிபிஎஸ்ல மேப் வச்சிருப்பானுங்க. சோ மேப்பை பார்த்தே நம்ம வண்டி ஓட்டி போயிடலாம், எப்படி ரோட்ல ஒரு வண்டி கூட ஓட போறது இல்ல, கொஞ்சம் மெதுவா அட்ஜஸ்ட் பண்ணி போனோம்னா அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் சாப்பாடு எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணி போறாங்க. சரி, நடுவுல ரோட்ல ஏதாவது வண்டி ஆக்சிடென்ட் ஆகி கிடந்தா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இந்த கார்ல அந்த சென்சார் டிராக்கிங்கும் இருக்கும், முன்னாடி பின்னாடி ஏதாவது வண்டிகள் நின்னா ஒரு 10 அடிக்குள்ள நின்னுச்சுனாலே அந்த சென்சார்ல காமிச்சிடும், முன்னாடி வண்டி நிக்குது, லெப்ட் போ இல்ல லெப்ட் ரைட் போ அப்படிங்கிற மாதிரி. சோ அந்த சென்சார் போர்டை பார்த்தே இந்த மேப்பையும் பார்த்தே கொஞ்சம் கொஞ்சமா வண்டி ஓட்டிட்டு வந்து
ஒரு வழியா அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிடறானுங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் சேஃபா இருக்கும் சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லாருமே கண்ணை மூடி இருக்காங்க. அதை திறக்கிறானுங்க. இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் அள்ளி போட்டு மூட்டை கட்டி அங்க இருந்து கிளம்ப ட்ரை பண்ண அதே இடத்துல லவ் பேர்ட்ஸ் இருக்கும். அந்த பேர்ட்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம ஹீரோயின் பேக் பண்ணி வச்சுக்கிறா. சரி ஓகே, இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு பார்த்தா இவங்க இருக்கிற அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு வெளியே இருந்து ஒரு சத்தம் வருது. எவனோ ஒருத்தன் உள்ள வர ட்ரை பண்றான். அப்புறம் யாருன்னு பார்த்தா அவனும் இதே சூப்பர் மார்க்கெட்ல வேலை பார்க்கற இன்னொருத்தவனா. ஆனா அவன் கொஞ்சம் மென்டலி டிசேபிள்டு அப்படின்னு சொல்றான். என்ன காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்கன்னு சத்தம் போடுறான். அவனை செக் பண்ணி உள்ள விடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. பட் அவன் பயங்கரமா பெனாத்திக்கிட்டு உள்ள வரதுக்காக ஃபோர்ஸ்ஃபுல்லா உள்ள வர ட்ரை பண்ண பயங்கர கலபரம் ஆகுது. இந்த கலபரத்துல எல்லா பேரையும் காப்பாத்துறதுக்காக அந்த கண்ணாடி போட்ட கருப்பை வேற வழி இல்லாம வேகமா ஓடி போய் உள்ள வர ட்ரை பண்ற அவனை அப்படியே பிடிச்சி இழுத்து அவனும் வெளியே விழுந்துறாங்க. கொஞ்ச நேரத்துல வெளியே இங்க விழுந்தாங்க இல்ல, அந்த கதவுக்கு கீழே அப்படியே ரத்த ஒழுக ஆரம்பிக்குது. சோ நம்ம கண்ணாடி போட்ட கருப்பை செத்து போயிட்டா அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. அந்த இன்னொரு ஆளும் தட்டி தட்டி பார்த்துட்டு வேற வழி இல்லாம அங்க இருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் இவங்க அந்த வண்டி எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. வாங்கிட்டு வந்த ஐட்டங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் தான் இவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. என்னடா அப்படின்னா இவங்க ஓடிட்டு வந்த அந்த காரை இங்க ஒரு லவ் பேர்ட்ஸ் இருந்ததுல ஆட்டையை போட்டு எஸ்கேப் ஆயிடுதுங்க. பயங்கரமா டென்ஷன் ஆறாங்க எல்லாரும். நிகழ்காலத்துல காமிக்கிறாங்க, படகு ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது அங்க ஒரு ட்ரக் இருக்கும். அந்த ட்ரக்ல மோதி கீழே விழ பார்க்க எப்படியோ அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. பையன் கூட கீழே விழுந்துருவான். அவனையும் தண்ணிலேயே கண்ணை மூடிட்டு இருக்கும் போதே தேடி பிடிச்சி மேல தூக்கிடுறா. அப்பப்போ பயங்கரமா குளிருது. இவங்க ஒரு லக்கேஜ் எடுத்து வந்திருப்பாங்க பாத்தீங்களா, டிரெஸ் உட்பட எல்லாமே இருக்கும். அதுவும் அந்த படகோட அடிச்சுட்டு போயிடுதுங்க. அந்த ஆத்தோட அடிச்சுட்டு போயிடுது. இப்ப அந்த பையனுக்கு குளிருது இல்லையா, அவனுக்கு ஒரு ஷர்ட்டை போட்டு போத்தி கொஞ்ச நேரம் பொறுத்துக்கப்பா, நம்ம எங்கயாவது கரையோரமா போய் உனக்கு துணிமணி குடிக்கிறதுக்கு சாப்பாடு குடிக்கிறதுக்கு தண்ணி தின்றதுக்கு சாப்பாடு எல்லாமே கிடைக்குதான் பாப்போம் அப்படியே ஒதுங்குறாங்க. கையில கத்தி எடுத்துட்டு கண்ணை மூணு நிலைமையிலேயே பக்கத்துல ஒரு பில்டிங் இருக்கும், அந்த பில்டிங் குள்ள போறாங்க. கிடைக்கிற எல்லாத்தையும் சுட்டிட்டு அப்படியே அங்க இருந்து வேகமா ஓடி வராங்க. வரும்போது என்ன சொல்லிட்டு வந்திருப்பாங்கன்னா, பசங்க கிட்ட இங்க வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. பட் அதையும் மீறி அங்க அந்த குட்டி பாப்பா படகுல இருந்து ஒரு கயிறை கட்டிக்கிட்டு அப்படியே அந்த காட்டுக்குள்ள நடந்து வராங்க. அப்படி அவன் நடந்து வரும்போது அவன் முன்னாடி இருக்கிற அந்த உதிர்ந்த இலைகள்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் அப்படியே வானத்துல பறக்க ஆரம்பிக்குது. நம்ம குட்டி பாப்பாவோட முடி கூட அப்படியே மேல பறக்குது. திடீர்னு அவளை யாரோ இழுத்துட்டு போற மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தா இழுத்தது வேற யாரும் கிடையாது, ரொம்ப தூரத்துல இருந்து அவளோட கைத்த பிடிச்சி இழுத்து தூக்கிட்டு போறது நம்ம ஹீரோயின் தான். நான் எத்தனை தடவை சொன்னேன் என் பேச்சை ஏன் கேட்க மாட்டேங்கிற, இதே படகுல இருக்க வேண்டியதானே அப்படின்னு சத்தம் போட்டுட்டு திட்டிட்டு அந்த குழந்தைய உள்ள உட்கார வைக்கிறா. அந்த குழந்தை கொஞ்சம் பயப்படுறாங்க. அப்புறம் மறுபடியும் படக செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்ப மறுபடியும் அந்த பிளாஷ்பேக், வீட்டுக்குள்ள அடப்பட்டு கிடக்கிற நம்ம ஹீரோயின் அவளோட வயிற்றுக்குள்ள குழந்தை அப்படி உதைக்கிற சத்தம் அந்த அசைவெல்லாம் தெரியும் பாத்தீங்களா, அதை அந்த கருப்பங்கிட்ட ஃபீல் பண்ண சொல்லி காமிக்கிறா. மறுபடியும் பிளாஷ்பேக் முடிஞ்சு நிகழ்காலத்துக்கு வரோம். இப்போ இதே ஆத்துல கிட்டத்தட்ட 28 மணி நேரமா படகு ஓடிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. இப்ப பிளாஷ்பேக்கு போய் பார்த்தா இவனோ ஒருத்தன் கதவை தட்டுறான்னு சொல்லி நம்ம குண்டா இருக்கால ஒரு பிரெக்னன்ட் லேடி அவ திறந்து விட அவன் உள்ள வந்துடுறான். அவனோட கண்ணை பார்த்தா பாதிச்ச மாதிரி தெரியல, நல்லாதான் இருக்கான், நல்லாதான் பேசுறான், சூசைட் பண்ற அந்த மென்டாலிட்டி அவன் கிட்ட இல்ல. ஆனா நம்ம மொட்டை இருக்கான்ல அவன் துப்பாக்கி முனையில அவனை மிரட்டுறான், பேசாம இங்க இருந்து வெளியே போ அப்படின்னு திட்டுறான். அப்படி அவன் கத்திக்கிட்டே இருக்க இங்க ஒரு கிளவி இருப்பாங்க, ரொம்ப பண்றானே அப்படின்னு தாய் கிளவி ஒரே போட அவனை அப்படியே மயக்கமடைய போட்டுறான். அதுக்கப்புறம் அவனை கார் பார்க்கிங் ஏரியால போய் கட்டி போட்டுறானுங்க. இப்போ இங்க ரெண்டு பிரெக்னன்ட் லேடி இருக்காங்கல்ல, அவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க. அந்த குண்டா இருக்கிற அந்த பிரெக்னன்ட் லேடி அவ கையில சின்னதா ஒரு பொம்மை வச்சிருக்கா, அவளுக்கு பிறக்க போற குழந்தைக்காக வச்சிருக்கதா சொல்றா. இப்போ அதே பொம்மையை தான் நம்ம ஹீரோயின் கூட ரெண்டு குழந்தைங்க இருக்காங்கல்ல, அதுல அந்த பொன் குழந்தை கையில வச்சிட்டு இருக்கா. இப்போ மறுபடியும் பிளாஷ்பேக், வீட்டுக்குள்ள புதுசா ஒரு தாடிக்காரன் வந்திருக்கான். எல்லாருக்கூடிய நல்லபடியா பேசுறான், நல்ல கம்பெனி கொடுக்குறான். இங்க நம்ம ஹீரோயினோட தண்ணி கூட உடஞ்சிருதுங்க, பிரசவ வலி வந்துருது. அதே சமயம் அந்த குண்டா இருக்காங்கல்ல அவங்களுக்கு பிரசவ வலி வந்துருதுங்க. ஒரே நேரத்துல ரெண்டு பேருக்கு பிரசவம் பார்க்கணும். அந்த தாய் கிளவி தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கூடவே அந்த கருப்பை ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதே நேரம் கீழே யாருமே இல்லாத நேரத்துல அந்த தாடிக்காரன் புதுசா வந்தாலும் என்ன பண்றான்னா, அவனோட பையில இருந்து நிறைய போட்டோஸ் எடுத்து வைக்கிறான். அந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்தா ஏற்கனவே இவன் அந்த அமானுஷத்தை பார்த்திருப்பானோ நமக்கு சந்தேகம் வரும். ஆனா மென்டல் ஆகாம இருக்கான். இங்க நிறைய லவ் பேர்ட்ஸ் எடுத்து வச்சிருப்பாங்கல்ல, அது எல்லாத்தையுமே ஃப்ரீசருக்குள்ள வச்சு நல்லா ஃப்ரீசிங் லெவல கூட்டி கொன்றான். அந்த பறவைகள் எல்லாத்தையும் கொல்றான். ஜன்னலு கதவு எல்லாத்தையும் திறந்து விட்டு அந்த வெளியே இருக்கிற வெளிச்சம் நல்லா உள்ள படுற மாதிரி செய்யறான். இது எல்லாத்தையுமே கார் பார்க்கிங் ஏரியாக்குள்ள இருக்கிற நம்ம மொட்டை என்னடா பண்ற, மொட்டா பையில என்னடா பண்ற அப்படின்னு திட்டுறான். அதுக்கு அப்புறம் தான் இந்த தாடிக்காரனோட மூஞ்சியை ரொம்ப க்ளோஸ் அப்ல காமிச்சா அவனோட கண்ணு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிருக்கிறது தெரியுது. இவங்களோட சத்தத்தை கேட்டு அந்த கருப்பை கீழே வர்றான். கீழே வந்து பார்த்தா அந்த லவ் பேர்ட்ஸ் ஃப்ரீசருக்குள்ள இருக்கு இல்லையா, அதை அப்படியே வெளியே எடுத்து வச்சு காப்பாத்துறான். அதே நேரம் பின்னாடி அந்த தாடிக்கார வந்து ஒரே அடி கருப்பனை மட்டையாக்கிறான். அப்புறம் நம்ம மொட்டை கார் பார்க்கிங் ஏரியால இருந்தது இல்லையா, கார் பார்க்கிங் நல்லா மூடி இருக்கும், மூடுன கார் பார்க்கிங் கேட்ட திறந்து விடுற ரிமோட்டால மொட்டை அப்படியே பதறிக்கிட்டு இருக்க இங்க மாடி ஏறுவரா. மாடியில வந்து பார்த்தா ரெண்டு பேருக்குமே பிரசவம் நடந்திருக்கு. அந்த குண்டா இருந்தால அவளுக்கு பொன் குழந்தை, நம்ம ஹீரோயினுக்கு ஆண் குழந்தை. இங்க வந்து அவன் பச்சை குழந்தைங்க ரெண்டு பேரும் ரொம்ப அழகா இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூமோட ஜன்னல் கதவுகள் எல்லாத்தையுமே திறந்து விடுறான். இதை எதிர்பார்க்காத அந்த குண்டான லேடி அப்படியே அந்த வெளிச்சத்தை பாத்துறா. அவளோட கண்ணு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்குது. ஃபுல்லா அந்த அமானுஷியத்துக்கு அடிமை ஆயிட்டா போல கையில இருக்கிற கை குழந்தையோட அவன் நடக்க ஆரம்பிக்க, பிளீஸ் உன் குழந்தையாவது என் கையில கொடுன்னு அந்த குழந்தைய புடுங்கிடுறா நம்ம ஹீரோயின். அந்த வெளிச்சத்தை பார்க்காம இதெல்லாம் பண்றா. அப்படியே அந்த ஜன்னல் வழியா ஓடி போய் கீழே குதிச்சு சூசைட் பண்ணி அந்த குண்டா இருக்கிற லேடி இறந்துறாங்க. இங்க தாய் கிளவி மிச்சம் இருக்கால அவளையும் பிடிச்சு அவளோட கண்ணையும் அப்படியே வாண்டடா வெளிச்சத்தை பாரு பாரு அப்படின்னு திறந்து
இருந்து வரான். ஃபோர்ஸ் பண்ணி காமிச்சதுனால வேற வழி இல்லாம அவங்க பாத்துறாங்க. பார்த்த செகண்ட் அவங்களோட கண்ணும் மாறிடுது. அவங்க கையில ஒரு சிசர் இருக்கும் பாத்தீங்களா, அதையே எடுத்து அவங்களோட கழுத்துல குத்தி 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 அவங்களும் சூசைட் பண்ணி செத்து போறாங்க. இப்போ மிச்சம் இருக்கிற யாரு, நம்ம ஹீரோயின். அவளோட கையில அந்த ரெண்டு பச்சை குழந்தைங்க இருக்குங்க. ஓன்ட்ட மறுபடியும் சொல்லணுமா, ஒழுங்க எந்திரி வெளியே வந்து பாரு அப்படின்னு திட்டுறான். இங்க நம்ம வில்லனா நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த மொட்டை கண்ணை மூடிக்கிட்டு கையில அந்த துப்பாக்கி எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக இங்க நிக்கிறான். அவன் கூட கண்ணாமூச்சி விளையாட்டு காமிச்சிட்டு இருக்கான் இந்த தாடிக்காரன். அவன் சத்தம் பேசுறான்ல, அந்த சத்தத்தை கேட்டு ஒரு இடத்துல சுட்டுறான் அவனோட ஷோல்டர்ல அடிபட்டுருதுங்க. அப்புறம் மறுபடியும் பேச்சு கொடுத்துட்டே வந்து இந்த மொட்டை மேல அப்படியே பாஞ்சிடறான். மாடியில இருந்து ரெண்டு பேரும் கீழே விழுந்துறாங்க. துப்பாக்கி கொஞ்சம் ஓரமா விழுந்துருது. தாடிக்காரன் கையில இப்ப அந்த தாய்க்கிளைய வச்சிருந்த அந்த சிசர் இருக்கு, அதை எடுத்து அப்படியே நம்ம மொட்டையோட நெஞ்சில ஒரே குத்து. சம்பவ இடத்துலயே மொட்டை செத்து போயிடாப்ல. அதுக்குள்ள நம்ம கருப்பனுக்கு முழுப்பு தட்ட அந்த துப்பாக்கியே எடுத்து தாடிக்காரனா சுட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அங்க சீன் கட் ஆகுது. இப்ப மாடியில நம்ம ஹீரோயின் போரிய பொத்திக்கிட்டு உள்ள கை குழந்தைய ரெண்டைய வச்சுக்கிட்டு இருப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு யாரோ ஒரு ஆள் வர மாதிரி காமிக்கிறானுங்க. அந்த போரிய புடிச்சு இழுக்க அப்படியே மிரண்டு போறாவ அப்படியே பதட்டத்துல கத்துவா பாத்தீங்களா, அப்போ போர்வைக்குள்ள நம்ம கருப்பே வர. ஒண்ணு இல்ல நான் தான் வெளிச்சத்தை நான் இன்னும் பாக்கல, பயப்படாதீங்க, கீழே அந்த தாடிக்காரனை போட்டேன் அப்படிங்கிறான். இப்போ கடைசியா மிச்சம் இருக்கிறது நம்ம ஹீரோயினும் இந்த கருப்பனும் தான். அந்த ரெண்டு குழந்தைங்க இவங்க நாலு பேரும் தான் இப்போ காட்டுக்கு நடுவுல கிட்டத்தட்ட 5 வருஷம் யாருக்குமே தெரியாம கண்ணை முடிக்கிட்டே எப்படி வாழ்றது அப்படின்னு கத்துக்கிறாங்க. இந்த ரெண்டு குழந்தைகளுக்குமே இப்போ கண்ணை முடிக்கிறதுனால அவங்களோட காது தான் பயங்கர சார்பா வேலை செய்யணும்னு எப்படி ரெண்டு கல்லை வச்சு அந்த சத்தத்தை வச்சு எங்க இருந்து அந்த சத்தம் வருது, யாரு எந்த பக்கத்துல இருக்கு அப்படிங்கிற எல்லா ட்ரைனிங்குமே கொடுக்குறானுங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபாவே இந்த கருப்பனும் நம்ம ஹீரோயினும் வாழ ஆரம்பிக்கிறாங்க. இங்கதான் வாக்கி டாக்கில அப்பப்போ ஒரு மெசேஜ் வரல, அதே மெசேஜ் வருது. தப்பிச்சவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து காட்டுக்கு நடுவுல ஒரு பில்டிங்ல வாழ்ந்துகிட்டு இருக்கதாவும் போதுமான அளவு சாப்பாடு எல்லாம் அங்க இருக்கு, இங்க வந்தா நீங்க தப்பிக்கலாம், யாராவது சர்வைவர்ஸ் உயிர் தப்பிச்சவங்க உயிரோட இருந்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்ல இந்த கருப்பனும் காண்டாக்ட் பண்ணி நாங்க உயிரோட இருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஆத்தோரமா படகு வழியா நீங்க வந்தீங்கன்னா நீங்க இருக்கிற இடத்துல இருந்து குத்து மதிப்பா சொல்றாங்க. பக்கத்துல ஒரு லேண்ட்மார்க் கேட்க அவன் சொல்ல நீங்க இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 36 மணி நேரம் டிராவல் பண்ணியே வந்தீங்கன்னா எங்க இடத்துக்கு நீங்க வந்துடலாம். ஒரு இடத்துல மட்டும் வேகமா ஆத்தோட வேகம் இருக்கும், அந்த இடத்துல மட்டும் நீங்க சேஃபா டிராவல் பண்ணி வரணும். மேபி உங்களோட கண்கட்டை அவுத்து சரியான திசையை நீங்க பார்த்து வர வேண்டி இருக்கும். ரிஸ்கான இடம், ஏன்னா நிறைய பேரு கண்கட்டை அவுக்க மாட்டேன்னு சொல்லி அந்த இடத்துல மாட்டி செத்து போயிருக்காங்க. சோ நீங்க பாத்து வாங்கன்னு வான் கொடுக்குறாங்க. நம்ம கருப்பனுக்கு என்ன ஆசைனா மித்தவங்களோட சேர்ந்து வாழணும், ஒரு கம்யூனிட்டியா வாழணும். கண்ணை மூடிட்டு இருக்கான் இல்லையா, சோ அவங்க கிட்ட அந்த கன் இருந்தாலுமே சும்மா வெத்து துப்பாக்கி மாதிரி தான் அப்படிங்கறதுனால பசங்க இவங்க எல்லாம் சீண்டிக்கிட்டு இருக்காங்க அவனை. அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு பின்னாடி பசங்களோட சத்தம் கேட்டதுமே ஏ என்னடா குடும்பம் கூட வந்திருக்கியா, எல்லா பேரும் எங்கடா இருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே பயங்கர கோபம் வந்துருது. சத்தம் வந்த திசையை நோக்கி சும்மா டம்மு டம்முன்னு சுட்டுறான். 3 பேரை மட்டையாக்கிறாங்க. அவனுக்கும் லைட் அடிபட்டுருது. ஒருத்த மட்டும் அடியே இல்லாம அந்த வீட்டுக்கு பின்புறமா குழந்தைங்க போனாங்கல்ல அந்த பக்கமா போயிட்டு இருக்கான். இதுக்கப்புறமும் கண்ணை மூடிட்டு இருந்தா வேலைக்காகாதுன்னு சொல்லி கண் கட்ட திறந்து விரட்டிட்டு போன எல்லா பேருமே கொன்னுறான். ஒரே ஒருத்தனை தவிர அவனை தேடி பின்னாடி போயிட்டு இருக்கும் போது திடீர்னு இவனுக்கு பக்கத்துல ஏதோ ஒரு சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தா அங்கேயும் அந்த உதிர்ந்து கிடந்த இலைகள்லாம் அப்படியே லைட்டா பறக்க ஆரம்பிக்குது. ஏதோ ஒரு அமானுஷ உருவத்தை பாக்குறான். இவனோட கண் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. இவனுக்கு அந்த வியாதி பிடிச்சிருச்சு போல சூசைட் பண்ணக்கூடிய அந்த மென்டாலிட்டி வந்துருச்சு. சூசைட் பண்ண போறான். பட் அதுக்குள்ள சூசைட் பண்ற 2 செகண்டுக்கு முன்னாடி தன்னோட பொண்டாட்டி பிள்ளைகளை விரட்டிட்டு போறான் பாத்தீங்களா, அவனை சுட்டு கொண்டுட்டு அதுக்கப்புறம் இவனே அவனை சுட்டுக்கிட்டு சூசைட் பண்ணி செத்து போறான். வீட்டுக்கு வந்துட்டு சத்தமே போடாம தன்னோட புருஷை இறந்துட்டத அப்படியே அவ கதறி அழுது காமிப்பா பாத்தீங்களா, செம்மையா இருக்கும் இந்த சீன். இப்ப மறுபடியும் நிகழ்காலத்தை காமிக்கிறானுங்க. இப்பதான் புருஷ இருந்ததுக்கு அப்புறம் நம்ம இனிமே தனியா இருக்க வேண்டாம், பேசாம அந்த காட்டுக்கு நடுவுல இருந்து கம்யூனிட்டியா ஒருத்தவங்க வாழ்றாங்கல்ல ஒரு பில்டிங்ல அந்த இடத்துக்கு போகலாம் சொல்லிதான் இப்போ இந்த ஆத்தோரமா படகுல போயிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 42 மணி நேரம் இப்படியே டிராவல் பண்ணி போயிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த ஆத்தோட வேகம் கூடுது. அப்படின்னா என்ன அர்த்தம், கீழே ஒரு பள்ளமா வருது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறா. அந்த பள்ளம் படு வேகமா இருக்கும். அங்க 6 2 பக்கமா பிரியுமா, எந்த பக்கம் போகணும் அப்படிங்கறத அந்த இடத்துல கண்ணை திறந்து பார்த்தா மட்டும்தான் தெரியும். சோ இவங்க கண்ண மூடிட்டு இருக்காங்கல மூணு பேர், இந்த மூணு பேர்ல யாராவது ஒருத்தர் அவங்களோட கண் கட்ட திறந்து வெளியே பார்த்து லெப்ட் போனும் ரைட் போனும் சொல்லணும். இதை யாரு பண்ணலாம் அப்படிங்கறத இவங்க மூணு பேருக்கு ஏச்சு ஒரு பேச்சு. நம்ம ஹீரோயினால பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவ ஒருவேளை அந்த கண் கட்ட திறந்து வெளியே இருக்கிற அந்த அமானுஷத்தை பார்த்துட்டான்னா அவ்வளவுதாங்க, உடனே அந்த படகை சூசைட் பண்ற மோடுல எல்லாரையும் கவுத்து விட்டு சாகடிச்சிருவா. சோ அவ பார்க்க முடியாது. மிச்சம் இருக்கிறது 2 பேரு. இந்த 2 பேர்ல ஒரு ஆள் பார்க்கணும். இன்கேஸ் ஒரு ஆள் பார்த்து அவங்களுக்கு அந்த பைத்தியம் பிடிச்சு சூசைட் பண்ணா கூட மிச்சம் 2 பேர் உயிரோட வந்துடலாம்.
அப்படிங்கிற ஒரு லாஜிக். சரி, இப்போ குழந்தைங்க ரெண்டு பேர் இருக்காங்க, யாரோட கண்ணை அவுக்க சொல்லி யார பார்க்க சொல்லலாம் அப்படின்னு ஒரு டவுட். ரொம்பவே கஷ்டமான ஒரு முடிவு இல்லையா? ஏன்னா ஒரு அம்மாவுக்கு தான் தெரியும் ரெண்டு குழந்தைகள்ல எந்த குழந்தைய இப்படி பலி எடுக்கிறது அப்படின்னு. ஒண்ணுமே அவங்களால புரிஞ்சுக்க முடியல. ஆனா இங்க இருக்கிற அந்த பொன் குழந்தை சொல்ற, ஏமா நான் வேணும்னா பேசாம கண்ணை திறந்து பாக்கட்டா அப்படின்னு கேக்குறா. நம்ம ஹீரோயின் அம்மான்னு சொல்ல முடியல, இல்லைன்னு சொல்ல முடியல, யார பலி எடுக்கிறதுன்னு அவளுக்கு தெரியல. அதனால கடைசி என்ன சொல்றா, வேண்டாம்ப்பா வேண்டாம், யாரும் எதையும் பார்க்க வேண்டாம், ஆண்டவன் மேல பாரத்தை போட்டு பேசாம நம்ம படகு செலுத்துவோம் அப்படின்னு படகு செலுத்தி போயிட்டு இருக்காங்க. படகு ஏட்டிக்கு பூட்டியா பள்ளம் மேடு எல்லாத்திலையும் தாண்டி போகுது. அந்த போர்ஸ்ல படகு அப்படியே குப்புற விழுந்துருதுங்க. மூணு பேரும் தண்ணிக்குள்ள விழுந்துறாங்க. ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு தசை பக்கம் போயிடுறாங்க. ஆனா அந்த பையன் ஒரு பாறையை பிடிச்சிக்கிட்டு சத்தம் போடுறான், அம்மா 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 சத்தம் போட சத்தம் போட்டுக்கிட்டே இரு, பக்கத்துல வந்துறேன்னு பக்கத்துல வந்து முதல் அந்த பையனை காப்பாத்திட்டு மறுபடியும் பொண்ணோட சத்தம் கேக்குறாங்க. பொண்ணோட சத்தம் கேக்குது, எங்கேயோ இருந்து ஒரு சத்தம் கேக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா அவ கரையோரமா எப்படியோ போய் விழுந்துடுறா. அவளோட சத்தம் கேட்டு இவங்களும் அப்படியே அந்த சத்தத்தை நோக்கி போறாங்க. அந்த பொண்ணையும் பாத்துறாங்க, கரையும் ஒதுங்கிடுறாங்க. அப்படியே காட்டுக்கு நடுவுல போயிட்டே இருக்காங்க. போயிட்டே இருக்கும்போது திடீர்னு வலிக்கு மேல இருந்து கீழே சறுக்கி விழுந்து மயங்கி போயிடுறாங்க. அம்மா மயங்கிட்டாங்க. இந்த ரெண்டு பசங்களை கைடு பண்றதுக்கு ஆள் இல்ல. அப்போ மயங்கி கிடக்குற இந்த அம்மாவோட வாய்ஸ்லயே, நம்ம ஹீரோட வாய்ஸ்லயே ஒரு சத்தம் கேக்குது. குழந்தைங்க ரெண்டு பேரையும் அவங்களோட கண் கட்ட அவுக்க சொல்லி அந்த வாய்ஸ் சொல்லுது. அதை கேட்டதுமே நம்ம ஹீரோயின் முழிச்சிட்டு பசங்க கிட்ட, பசங்களா கண்ணை திறந்துடாதீங்க, அம்மா இங்கதான் இருக்கேன் இங்கதான் இருக்கேன், பிளீஸ் திறக்காதீங்க திறக்காதீங்க சொல்லிட்டே இருக்காங்க. பையன் கண்ணை திறக்க போக அவனை எப்படியோ நம்ம ஹீரோயின் பிடிச்சு கண்ணை திறந்துடாதரா அப்படின்னு சொல்லி கண்ணை திறக்காம காப்பாத்திறாங்க. ஆனா பொண்ணை காணோம். பொண்ணு எங்கேயாவது ஒரு இடத்துல நில்லு, நகராத, பிளீஸ் நில்லு, அம்மாவை கூப்பிடு கூப்பிடுன்னு சொல்ல அவ கூப்பிட மாட்டேங்கிறா. இங்கதான் அந்த பையன் என்ன சொல்றான்னா, நீங்க அப்பத நம்ம தங்கச்சியை திட்டீங்கல்ல, அதனால அவளுக்கு கொஞ்சம் கோபம் உங்க மேல, பயப்படுறா அப்படின்னு சொன்னதுமே அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயின் என்ன பண்றா, பிளீஸ்பா அம்மா தப்பு பண்ணிட்டேன், சாரி சாரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரம் அந்த பக்கத்துல அந்த சின்ன பொண்ணு அவளோட கண் கட்ட அவுத்துறா, கண்ணை திறக்கல. அப்போதான் நம்ம ஹீரோயின் சாரி கேக்குறா, அம்மா உன் நல்லதுக்காக தான் சொன்னேன், பிளீஸ் என்ன மன்னிச்சிரு, நம்ம புதிய இடத்துக்கு போக போறோம், அங்க போனோம்னா ஒன்ன மாதிரியே நிறைய பசங்க இருப்பாங்க, எல்லாருக்கூடையும் ஜாலியா விளையாடலாம், அம்மா இனிமே விளையாடக்கூடாதுன்னு திட்டமாட்டேன் வைக்க மாட்டேன்னு சொல்ல அவளோட பேச்ச கேட்டு அப்படியே அந்த சத்தத்தை கேட்டு நம்ம ஹீரோயினோட அந்த குழந்தை பக்கத்துல வந்துடுறா, கட்டி பிடிச்சி அப்படியே அழுகுறாங்க. அப்ப திடீர்னு சுத்தி முத்தி ஏதோ ஒரு சத்தம் கேக்குதுங்க. ஒரு பெரிய மிருகம், கண்ணுக்கு தெரியாத ஒரு மிருகம் இவங்களை விரட்டிட்டு வர மாதிரி தெரியுது. ஒரு கட்டத்துல மூணு பக்கத்துல இருந்து மூணு மிருகங்கள் இவங்களை விரட்டிட்டு வர மாதிரி தெரியுது. உசுர கையில புடிச்சுக்கிட்டு ஓடு ஓடுன்னு ஓடுறாங்க. பக்கத்துல அந்த பறவைகள் போடுற அந்த சத்தம் இருக்கும் பாத்தீங்கன்னா, அது கேக்குது. அவங்க சொல்லிருப்பாங்க வாக்கி டாக்கிலேயே, பறவைகளோட சத்தத்தை கேட்டு நீங்க காட்டுக்குள்ள வந்தீங்கன்னா எங்க இடத்துக்கு வந்துடலாம்னு. கரெக்டா அந்த பில்டிங்க கண்டுபிடிச்சிடறாங்க. பில்டிங்கோட கதவை தட்டுறாங்க, கதவை தரங்க கதவை தரங்க பிளீஸ் பிளீஸ்னு கத்துறாங்க. எவனும் கதவை திறக்க மாட்டேங்கிறீங்க, கதவை திறக்கலன்னா கூட பரவாயில்லைங்க, நான் கூட வெளியே இருந்துக்கிறேன், என் கிட்ட ரெண்டு கை குழந்தைங்க இருக்காங்க, பிளீஸ் அவங்களையாவது எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்ல, குழந்தைங்க இருக்காங்கன்னு சொல்லி அப்படியே வெளியேறுமா, கண்ணை முடிக்கங்க, நாங்க சொல்ற வரைக்கும் நீங்க கண்ணை திறக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு உருவம் அந்த கதவை திறந்து இவங்க மூணு பேரையும் அப்படியே உள்ள எழுத்து போடுது. டார்ச் லைட் அடிச்சு அவங்க மூணு பேரோட கண்ணையும் பாக்குறானுங்க. கண்ணுல எந்த ஒரு பாதிப்பும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க கூட்டிட்டு போறாங்க. உள்ள போய் பார்த்தா அது வந்து யாருக்குன்னு பாரு, ஒரு ஸ்கூல்னு பாத்தீங்கன்னா அந்த கண்ணு தெரியாதவங்களுக்கு எல்லாம் ஸ்கூல் நடத்துவாங்கல்ல, அப்படி ஒரு ஸ்கூல். இப்போ என்ன பிரச்சனைனா, கண்ணு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே இப்ப இருக்கிற காலம் பாத்தீங்கன்னா நரக வாழ்க்கைன்னு சொல்லலாம். ஏன்னா கண்ணு தெரியுது, கண்ணை மூடிட்டு இருக்காங்க, எவனாவது வந்து ஃபோர்ஸா கண்ணை திறந்து விட்டாலும் செத்து போயிடுவாங்க. ஆனா இப்போ கண் பார்வையே இல்லாத இவங்களை எப்படி ஃபோர்ஸ் பண்ணி வெளிச்சத்தை காமிக்க வைக்க முடியும்? சோ இவங்க இந்த காலகட்டத்தில் வாழ்வதற்கான 100% தகுதி படைச்சவங்களா ஆயிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்கூலுக்கு தான் இவங்க வராங்க. உள்ள போய் பார்த்தா இங்க இருக்கிற நிறைய பேரு கண்ணு தெரியாதவங்க தான். எல்லா பேரும் ஜாலியா விளையாண்டுகிட்டு இருக்காங்க, ஒண்ணு மண்ணா இருக்காங்க. மேல ஒரு பெரிய ஹால் கண்ணாடியால கொஞ்சம் மூடி இருப்பாங்க. அதுலயே அப்படியே அந்த செடிகள் எல்லாத்தையும் வளர்க்கறாங்க. அந்த செடியை வச்சு மேல இருக்கிற வெளிச்சத்தை ஓரளவு மறைச்சு வச்சிருப்பாங்க. அப்புறம் போர்வ போட்டு மூடி இருக்காங்க. சோ நல்ல வெளிச்சங்கள், நார்மலான ஒரு லைட் பீம் மட்டும் தான் அங்க அடிக்குது. குழந்தைங்க கிட்ட நான் சொன்ன இடம் இதுதான், இங்க நீங்க தாராளமா விளையாடலாம் மத்த பசங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு லவ் பேர்ட்ஸ ஒரு பெட்டியில எடுத்து வந்திருப்பாங்கல்ல, அந்த பேர்ட்ஸ பறக்க விடுறாங்க. இந்த பேர்ட்ஸ்க்கெல்லாம் என்ன ஒரு பவர் இருக்கும்னா, இப்படி கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி இவங்களை கொடுமைப்படுத்துது இல்லையா, அது எப்பெல்லாம் பக்கத்துல வருதோ அப்பெல்லாம் இதோட சென்சார் வேலை செய்யும் போல உடனே சத்தம் போட்டு பக்கத்துல ஒரு அமானுஷம் வருது ரெடியா இருங்கன்னு காட்டி கொடுத்துரும். அதனாலதான் இங்க நிறைய பறவைகளை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க கொண்டு வந்த அந்த பறவைகளையுமே இங்க திறந்து விடுறாங்க. இங்க ரொம்பவே சர்ப்ரைஸா நம்ம இந்தியன் டாக்டர் ஸ்டார்டிங் படத்துல சீன்ல பாத்துருப்பீங்க பாத்தீங்களா, அவங்க வராங்க. நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு பரவாயில்லையே, குழந்தைய தத்து கொடுக்குற ரேஞ்சுக்கு நீ யோசிச்சுட்டு இருந்த, இப்போ ஒண்ணுக்கு ரெண்டு குழந்தைய இவ்வளவு கஷ்டத்திலையும் தாண்டி இங்க உயிரோட கொண்டு வந்திருக்க பாரு, எவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கிறாங்க. இந்த குழந்தைங்களோட பேர் என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம ஹீரோயின் இப்போ வரைக்கும் இவங்க ரெண்டு பேருக்கும் பேரே வைக்கலன்னு சொல்லி, நான் இப்ப பேர் வைக்க போறேன், பேர் வைக்க ஆரம்பிக்கிறான். அந்த குட்டி பொண்ணுக்கு என்ன பேர் வைக்கிறானா, செத்து போன அந்த குண்டான லேடி இருக்காங்கல்ல, இந்த பொண்ணோட உண்மையான அம்மா பெத்த அம்மா அவங்களோட பேரை வைக்கிறான். அப்புறம் இந்த பையனுக்கு அந்த கருப்பை இப்போ இந்த குடும்பத்தை காப்பாத்தக்கா செத்து போனால அவனோட பேரை வைக்கிறான். அப்படியே எல்லாரும் கட்டி பிடிச்சி சந்தோஷமா இருக்காங்க, விளையாண்டுகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டைம் வானத்தை கொஞ்சம் அண்ணாந்து பாக்குறா, வானம் தெரியல, இந்த பில்டிங்கோட மேல்மட்டத்தை பார்த்துட்டு அப்படியே சந்தோஷப்படுறா. இதோட இந்த படத்தோட ஸ்டோரி முடியுது. தேங்க்யூ.